ஐந்துகர தன்னையானை முகத்தினை இந்தின் இளம் பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமகா. ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள். அன்பர்களே, ஜூலை மாதம் 1ஆம் தேதி 2018 விளம்பி வருடம் ஆணி மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின பலன்களை பார்க்கப் போகிறோம். இன்றை மாலை நேரம் வரை திருவோண நட்சத்திரம், பிறகு அவிட்டம் நட்சத்திரம், தேய்பிறை திருதியை திதி, விஷ்கம்ப யோகம் பத்திரை காரணம். மேஷ ராசி என்பர்களே, பண வரவு இருக்கு, ஆனால் வாழ்க்கையை நடத்துறதுக்கு பத்த மாட்டேங்குதே அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்க. வேலை கிடைச்சிருக்கு, ஆனால் அந்த வேலை நான் எதிர்பார்க்கக்கூடிய சம்பளத்தை தரவில்லையே அப்படின்னு வருத்தப்படுறீங்க. இந்த சூழ்நிலைகள் மாறணும் அப்படின்னு சொன்னால் இன்றைய நாளிலே நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போகணும். பெருமாளுக்கு 2 நெய்தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். உங்கள் கோரிக்கைகளை மனதாலே வேண்டினால் உங்கள் கோரிக்கைகளை இறைவன் செவிமடுத்து கேட்பார், நன்மைகள் நடக்கும். நான் வெளிநாட்டில் இருக்கேன் சார், நான் என்ன செய்யறது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, ஓம் நாராயணாய நமஹா, ஓம் நாராயணாய நமஹா என்ற மந்திரத்தை இன்றைக்கு 108 சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே எதிர்பார்க்கக்கூடிய இனங்கள் அனுகூலமாக முடியும். வியாபாரத்திலே நல்ல லாபம் கிடைக்கும். பெண்களுக்கு இது நல்ல மகிழ்ச்சியான நாள். பஞ்சமத்திலே இருக்கக்கூடிய அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 3ஆம் இடத்திலே இருந்து குருவுடைய பார்வையை படுவதனாலே இன்றைக்கு உறவுகள் இனிக்கும். ரிஷபராசி என்பர்களே, இன்னைக்கு சந்திர பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கார், உங்கள் தைரிய ஸ்தானாதிபதி ஸ்தானத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி தைரியமாக இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகள், கம்யூனிகேஷன் ஜெயிக்கும். இன்றைக்கி நீங்கள் செய்ய போகிற பயணம் உங்கள் வாழ்க்கை நிலையை உயர்த்தும். ஹையர் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட உங்களுடைய முயற்சிகள் முற்றிலுமாக வெற்றி பெறக்கூடிய நாள். உத்தியோகஸ்தர்களுக்கு சக உத்தியோகஸ்தர்கள் உங்கள் மீது அன்பு காட்டக்கூடிய நாள். இது விடுமுறை நாளாக இருந்தாலும் இந்த நாளிலே அலுவலக வேலைகளின் மீது உங்களுடைய ஈடுபாடு கூடும். மிதுன ராசி என்பர்களே, திருவோண நட்சத்திரம் இல்லையா இன்னைக்கு காலையில், இந்த நாள் முழுக்கவே உங்களுக்கு சந்திராஷ்டிரமமாக இருக்குது. புதிய முயற்சிகள் எதையும் செய்ய வேண்டாம். 2ஆம் இடத்திற்கு அதிபதியான சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் இருக்காரே, வேற ஏதாவது கஷ்டங்கள் வருமோன்னு கவலைப்படாதீங்கோ, மௌனமாக இருங்கோ. இந்த நாளில் நல்ல தனச்செழிப்பு உண்டு. வாழ்க்கை துணைவியோடு மட்டும் சண்டை வரும், விட்டு கொடுத்து போயிருங்க. சண்டை வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா மௌனமாக ஆயிடணும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை பார்க்கிறார். குரு கற்றுத்தரக்கூடிய பேருண்மை அமைதி, அமைதி, அமைதி. அமைதியை கற்றுனா வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சிட முடியும். செய்தொழிலில் இன்றைக்கி நல்ல லாபம் உண்டு. குடும்பத்திலே குடும்ப உறுப்பினர்களோடு இன்றைக்கு கேளிக்கை விஷயங்களிலே, பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடுவீர்கள், மன மகிழ்ச்சியாக இருக்கும். கடகராசி என்பர்களே, ராசியாதிபதி சந்திர பகவான் இன்னைக்கு 7ஆம் இடத்தில் இருக்கார். ராகு பகவான் உங்கள் ராசியில் இருக்கார். ராகு பகவானுடைய ஆதிக்கம் உள்ள நாள் இன்னைக்கு. சந்திரனுடைய வீட்டில் ராகு இருக்கார். சந்திரனுடைய நட்சத்திர ஆட்சியினாலும் ராகு பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். நாக வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாள். இந்த வண்டி வாகனங்களில் கொஞ்சம் பெருசாக ரிப்பேர் வரும், சரியாக பராமரித்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். நீங்கள் நீண்ட நாளைய நண்பர் ஒருவரை தேடி சென்று சந்திப்பீர்கள். மனம் மகிழ்ச்சியாக இன்றைய பொழுதை கழிப்பீர்கள். இந்த நாள் அனைத்து தரப்பினருக்கும் உற்சாகமான நாள். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் லாபத்தில் இருக்கார், அது ஒரு யோகம். உங்களுக்கு பஞ்சமாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார். உங்கள் குழந்தைகளுடைய முன்னேற்றத்தினாலே உங்களுடைய மனசு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பெற்ற குழந்தைகளோடு இன்றைய பொழுதை இனிமையாக செலவழிப்பீர்கள்.
உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கார், சகோதர உறவுகள் இனிக்கும், உங்கள் உடல் நலத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த நாள் பெண்களுக்கு உயர்வான நாள். கன்னியா ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு இன்னைக்கு சந்திர பகவான் பஞ்சமத்தில் இருக்கார், வியாபார பெருமக்களுக்கு மிகச்சிறந்த லாபம் உண்டு. இந்த கன்னியா ராசிக்காரர்கள் இன்னைக்கு போகரை வழிபடணும். போகருடைய நூல்களை படிக்கிறதோ, போகரை வழிபாடு செய்வதோ, முருகனுடைய மந்திரங்களை சொல்வதோ இன்னைக்கு மிக உயர்வு. முடிந்தால் இன்னைக்கு பழனி மலையிலே இருக்கக்கூடிய பழனி ஆண்டவரை, பழனி ஆண்டியை தரிசனம் செய்ய வேண்டிய நாள். வாழ்க்கையில் எல்லா உயர்வுகளும் தெளிவரும். செய் தொழிலில் வெற்றி உண்டு. பெண்களுக்கு மன மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பத்தாரோடு இந்த நாளை இனிமையாக செலவழிப்பீர்கள். துலாம் ராசி என்பர்களே, இந்த நாளில் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதியான சந்திர பகவான் நாலாம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்திருக்கார். வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும். திருமண முயற்சிகள், அந்த முயற்சிகளில் நல்ல வரன் அமையலே நினைக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமையும். இந்த நாள் வண்டி வாகன பயணங்கள் உங்களுக்கு இருக்கும். புதியதாக வீடு வாங்கக்கூடிய சிந்தனைகள் மேலோங்கும். உங்கள் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட வேலையை செய்யக்கூடியவர்களுக்கு இது உயர்வான நாள். கம்ப்யூட்டர் துறையைச் சேர்ந்தவர்கள் இந்த நாள் மிக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, சந்திர பகவான் மூணாம் இடத்தில் இருக்கார், ஒன்பதாம் இடத்திற்குரிய சந்திரன் மூணாம் இடத்தில் இருக்கார்னா நீண்ட தொலைவில் இருந்து ஒரு நல்ல கம்யூனிகேஷன் வரும். அதனால் மன மகிழ்ச்சி ஏற்படும். இன்னைக்கு சூரிய பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கார், நாளின் நாயகன் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால நீங்கள் அலுவலகத்திற்கு விடுமுறைன்னு சொன்னால் கூட நீங்கள் முன்வந்து உழைப்பீர்கள். வேலை பழு அதிகமாக இருக்கும், ஆனால் அந்த வேலை பழு இருந்தாலும் கூட விடாது வேலை செய்வீர்கள். இந்த நாளில் நாவடக்கம் தேவை. சகல தரப்பினரும் இன்னைக்கு பொறுமையாக இருக்கணும். தனுசு ராசி என்பவர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு பாக்கியாதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கார், அஷ்டமாதிபதி ரெண்டாம் இடத்தில் இருக்கார். நல்ல தனலாபம் உண்டு, ஆனால் இன்றைக்கி கோபப்படக்கூடாது. இந்த நாளில் சிலருக்கு பிறப்பு உறுப்புகளிலே பிரச்சனைகள் வரலாம். பூரண உடல் நலத்தை பார்த்துக்கணும். எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். இந்த எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார்னா கம்யூனிகேஷனை கரெக்டாக பயன்படுத்துங்க, சோஷியல் மீடியாவை கரெக்டாக பயன்படுத்துங்க. தவறாக பயன்படுத்தினால் வேறு சில சிக்கல்கள் வந்து சேரும். இந்த நாளில் ஒன்பதாம் இடத்துக்குரிய சூரியன் ஏழாம் இடத்துல இருப்பதனால தந்தை வழி உறவுகளின் ஆதரவு உண்டு. அப்பாவுடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். மகர ராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். வாழ்க்கை துணையோடு இன்றைக்கி பொழுது மகிழ்ச்சியாக கழிப்பீங்க. இந்த நாளில் அஞ்சாம் இடத்துக்குரிய சுக்கிரன் ஏழாம் இடத்துல ராகுவோடு இருக்காரு. அதனால் உங்களுடைய உறவுகளிலே சில பிரிவுகள் ஏற்பட்டு புதிய உறவுகள் மலரக்கூடிய நாள். உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்குரிய சுக்கிரன் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் அமையும். இந்த நாள் மல்டிநேஷனல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஏற்றமான நாள். இந்த நாள் வியாபாரிகளுக்கு மிகச்சிறந்த லாபம் வரும் நாள். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரங்களுக்கு ராசியாதிபதி சனி பகவான் லாபத்தில் இருக்கார். பெண்களுக்கு மகிழ்ச்சியான நாள். வியாபாரிகளுக்கு சனி பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால உத்தியோகஸ்தர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இந்த நாளில் வியாபார பெருமக்கள் பொறுமையாக வியாபாரம் செய்யணும். அஞ்சாம் இடத்துல சூரியன் இருந்து குரு பகவான் பார்க்கறதுனால இந்த உத்தியோகஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள், வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு குடும்பத்தாருடன் மன மகிழ்ச்சியாக பொழுதை செலவழிப்பீர்கள். எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலையே அப்படிங்கிற கவலை மட்டும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கும். நல்ல தன செழிப்பு மிக்க நாள். மீனராசி என்பர்களே, இன்னைக்கு சந்திர பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருப்பதனால வெற்றிகள் வந்து குவியக்கூடிய நாள். அஞ்சாம் இடத்திற்குரிய சந்திரன் லாபத்தில் இருக்கார். வியாபாரத்தில் மிகச்சிறந்த வெற்றிகள் உண்டு. அதே நேரத்தில் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார். குடும்பத்தாரோடு மகிழ்ச்சியாக இன்றைய பொழுதை செலவழிப்பீர்கள். அந்த குரு பகவான் நாலாம் இடத்தை பார்க்கிறார். வண்டி வாகன பயணங்கள் உண்டு. வீடு கட்டக்கூடிய ஆசையும் இன்றைக்கு மிக அதிகமாக இருக்கும். உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். இந்த நாளில் பெண்களுக்கு மிக உயர்வான நாளாக, இல்லத்தரசிகள் கூடுதல் வேலை செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. பெண்கள் மகிழ்ச்சியாக எல்லோரிடமும் பழகக்கூடிய நாளாகவும்
இந்த நாள் இருக்கிறது. 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக நான் காத்திருக்கிறேன். எங்களுடைய கட்டண சேவையை பெற இந்த பதிவிலே இருக்கும் எங்கள் அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.